இஸ்லாத்தை
தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய தாய்மொழி தமிழை பேசக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இஸ்லாத்தின் அடிப்படையாக திகழக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை சிந்தித்து
பார்ப்பதற்காக இந்த மார்க்கத்தில் நாம் என்னவெல்லாம் என்ன காரியமெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நம்மை பொறுத்துக் கொள்வார் என்று சிந்திக்கக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தார்களும் சரி, நம்மளுடைய உற்றார் உறவினர்களும் சரி, எத்தனை மக்கள் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் இந்த இம்மை தேவையில்லை மறுமையே எனக்கு பிறந்தாலும் என்று இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களை போன்று ஓப்பனாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அற்பத்திற்கும் அற்பமான மக்கள் தான் இருக்கிறார்கள். அது இந்த கொள்கை ஏற்ற மக்களை தவிர வேற எந்த மக்களும் இந்த மார்க்கத்திற்காக இந்த இஸ்லாத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் சத்திய சகாபாக்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இழப்பதற்காக எந்த நேரத்திலும் தயாராக இருந்தார்கள். அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். ஒரு பெண்மணி தன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியமான ஒரு போர் பத்ரு போர். அந்த பத்ரு போரில் ஒரு குறுகிய மக்கள் தொகைதான் எதிரிகள் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் அதிக அளவில் இருந்த அந்த மக்களை எதிர்கொண்ட அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி அந்த போரிற்காக அனுப்பி வைக்கப்பட்ட தன்னுடைய மகனின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக, அதாவது ஹாரிஸா பின் சுரோகார் அலி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவருடைய தாயார் உம்மு ருபையு பின் பராவூர் அலி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சேர்கின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனார் இந்த பத்ர் போர்க்களத்திற்கு வந்தார், அவருடைய நிலைமை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக உள்ளேன். அவர் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அவர் நல்ல முறையில் அவர் சகிதாக்கப்பட்டிருந்தால், அதாவது இந்த மார்க்கத்திற்காக அவர் போராடி இருந்தால், அவருக்கு நல்ல நிலைமை கிடைத்திருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அவருக்கு தவறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் நான் அதற்காக ரொம்பவும் கவலையில் மூழ்கி விடுவேன் என்று அந்த பெண்மணி சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் சொல்வது போன்று கிடையாது. உங்களுடைய மகனார் இந்த போருக்காக வந்தார். போரில் அவர் எங்கிருந்தோ வந்த அம்பின் காரணமாக அவர் சகிதாக்கப்பட்டார். வறுமை நாளில், அதாவது தண்டத்தில், அதாவது சொர்க்கத்தில் பலவிதமான தரஜாக்கள் இருக்கின்றன. அதில் உங்களுடைய மகனுக்கு ஜன்னத்தில் விருதம் என்று சொல்லக்கூடிய அந்த தரஜாவை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான் என்று அந்த பெண்மணிக்கு நற்செய்தியை சொல்கிறார்கள். அந்த பெண்மணி மிகுந்த சந்தோஷப்படுகிறாள். இந்த அளவிற்கு தன்னுடைய அந்த பிஞ்சு பாலகன் அவள் அந்த சகாபி அந்த போருக்கு சென்று இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக உட்பட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தாயார்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்கள், சின்ன சிறு மாணவர்கள், இளைஞர்கள் இந்த கொள்கைக்காக ஒரு தாடியை வைத்தால், இந்த கொள்கையின் வளர்ச்சிக்காக ஒரு ஆர்ப்பாட்ட களத்திற்கு, போராட்ட களத்திற்கு சென்றாலும் தன்னுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு என்ன தெரியுமா? இந்த வயசுல உனக்கு ஏன் இவ்வளவு வேகம், இந்த வயசுல எதுக்கு தாடி, இந்த வயசுல ஏன் பள்ளிக்கு கதியா கிடக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு வாழக்கூடிய இந்த காலத்துல இருக்கக்கூடிய தாய் தகப்பனை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில சகாபாக்கள் செய்த அந்த தியாகம் இன்று இருக்கக்கூடிய இந்த மக்கள், இன்றைய பெற்றோர்கள், இன்றைய உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகம் என்ன, சற்று ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் சகாபாக்களை பற்றி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்யக்கூடிய தர்மமானது நீங்கள் முகது மலை அளவு தங்கத்தையே தர்மமாக செய்தாலும் அதற்கு ஈகம் ஈடாகாது என்று தன்னுடைய தோழர்களை பற்றி சிலாயித்து சொன்னார்கள். எதற்காக? அந்த தோழர்கள் எதை இஸ்லாம் என்று வல்ல இறைவன் திருமறையில் கூறினானோ, எதை இஸ்லாம் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களோ, அதை முழுமையாக அணு அணுவாக அப்படியே பின்பற்றினார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிராமவாசி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி வருகின்றார். யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்றே கேட்கின்றார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியிடம், அந்த கிராமவாசியிடம் கேட்கின்றார்கள், அந்த மறுமை நாளுக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுடைய நற்காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வோட தூதரை நேசிக்கிறேன் அப்படிங்கிற அழகான இரண்டே வரையில அந்த பதிலை அவர் கொடுக்கிறாரு. நபிகள்நாயகம் சொல்றாங்க, அப்படி என்றால் மறுமை நாளில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் இருப்பீர்கள் என்று அந்த கிராமவாசிக்கு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நற்சான்றிதழை வழங்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாம்
பட்சத்தில் தனக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லினானோ அதற்கு இணையாக தன்னுடைய தூதருக்கு தன்னால் நியமிக்கப்பட்ட அந்த பிரதிநிதிக்கு அந்த பிரதிநிதி எதை உங்களுக்கு மார்க்கம் என்று சொன்னாரோ அந்த மார்க்கத்திற்காக நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவர் சொன்ன அந்த கொள்கைக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அவர் எதை சொன்னாரோ அதை ஏற்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவாக டிக்ளேர் செய்கிறார். எந்த கொலையில் திருமறையை நாம் திரட்டுகின்ற பொழுது வல்ல இறைவன் சொல்கின்றார், அன்னபியோ அவலாபில் அதாவது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த நபி தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர் என்று தன்னுடைய திருமறையில் வல்ல இறைவன் இந்த நபிகளாரை பார்த்து இந்த நபியை எவ்வாறெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அழகாக தெளிவாக ஆணி அடைந்ததை போல் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்று பேரளவில் அப்துல்லாவாக ஒரு முகமதாக இருக்கக்கூடிய நாம் அந்த முகமது நபி சொல்லி காட்டிய அந்த கொள்கையை ஏற்று நடப்பதற்கு நாம் தினந்தோறும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அதை அமல்படுத்துவதற்கு தயங்குகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் ஏதோ கடைத்தெருவிலிருந்து நம் கைகளுக்கு கிடைத்து விடவில்லை. மாறாக வல்ல இறைவன் தன் புறத்திலிருந்து தன்னுடைய அந்த அடிமைகளுக்கு அடிமைகளாகிய நம்மளுக்கு இந்த உலகத்தில் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு தொகுப்பை வழங்கி அந்த தொகுப்பின்பால் நீங்கள் வாழ வேண்டும், அதற்காக உங்களுக்கு எவ்வாறெல்லாம் நீங்கள் அந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்க்கை நெறிகாட்டியாக ஒரு தூதரை நியமித்து நமக்கு இது போன்ற கட்டளைகளை பிறப்பித்தார். அப்படி வல்ல இறைவன் இந்த மார்க்கத்தில் நமக்கு எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறானோ அப்படிப்பட்ட அந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நண்பர்களாக உங்களையும் என்னையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாங்கியது அவமான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.